ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி, பூரி, அருமையான சைட் டிஷ் ரெசிபிங்க. உப்புமா செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சிலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, மராத்தி மூக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். 7-8 பீன்ஸு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 1 மீடியம் சைஸ் கேரட்டு, 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். இதில் நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் பட்டாணி சேர்க்க போகிறேங்க. பச்சை பட்டாணி 50 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். இது காய வச்ச பட்டாணி, காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. 50 கிராம் பட்டாணி சேர்த்து இப்போ காய்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ காய்கறிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது 3 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டுங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் பிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 மூலி தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி சேர்த்துருக்கேன். இந்த குருமாவுக்கு சுவையை கொடுக்குறதே இந்த பேஸ்ட்டு தாங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாங்க. 1/4 டம்ளர் தண்ணி விட்டு தேங்காய் பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இது இருக்கட்டும். காய்கறி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது நம்ம வெள்ளை குருமான்றதுனால தக்காளி பழம் சேர்க்கலை. தக்காளி பழம் சேர்க்காததுனால புளிப்பு சுவைக்கு 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர், அதிக புளிப்பு சுவை இல்லாத கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கலந்து கொடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் முந்திரிலாம் சேர்த்துருக்கோம், அடி பிடிக்கும். அதனால் மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறியில் ஏற்கனவே வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ பாதி அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க. குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விடலாங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சுங்க குக்கர். 3 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் கட் ஃபுல்லாக அணங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கம கமன் வாசத்தோட ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வெஜிடபிள் வெள்ளை குருமாவை செய்து பாருங்கள். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி 100% சுவையில் கிடைச்சிதுங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த வெஜிடபிள் வெள்ளை குருமாவை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.